நான் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு எப்படின்னா, எனக்கு ஸ்கூல்லே ஒரு நல்ல ஸ்டாஃப் ஒருத்தவங்க டென்த்து படிக்கும்போது சொல்லியிருந்தாங்க, என்னென்னா மேக்ஸ் 25-25 வாங்கன்னா அவங்க ஒரே விஷயம் என்னென்னா, ஸ்கூல் புக்கில் இருக்க சிலபஸில் இருக்க மேக்ஸை மட்டும் போட்டு போட்டு பார்க்குறேன், ஆனால் அது மட்டும் போதலை. 25-25 மார்க் வாங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் குறையுது அங்கே அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் இப்போ வரைக்கும் குரூப் 1 படிக்கிறது வரைக்கும் மேக்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் எடுக்காமல் நான் இருந்ததே கிடையாது. ஆரம்பத்தில் நான் வந்துட்டு 25 கொஷின் போடுறதுக்கு எனக்கு ஒரு 50 நிமிஷம் ஆனிச்சு. நான் எப்படி எயின் பண்ணி வச்சிருந்தேன்னா, மேக்ஸ் வந்து 30 நிமிஷத்தில் போடணும், அப்படி தான் என்னோடய டைம் மேனேஜ் பண்ணியிருந்தேன். அதனால் படிக்கும் போதே அந்த கணக்கை நான் வந்துட்டு ஒரு 20 தடவை போட்டு பார்த்துருவேன், ஸ்கூல் புக்கை பார்த்து அந்த கணக்கு அப்படியே வரும். ஆனால் அந்த கணக்குக்கு ஆன்சர் என்னன்னு கூட எனக்கு மனப்பாடம் ஞாபகம் இருக்கும். அதை வந்துட்டு நான் வந்துட்டு அதேமாதிரியே சில டெஸ்ட்டில் வந்து நான் இம்ப்ரூவ் அப்படியே வந்து மேக்ஸ் போடாமல் இது இதான் ஆன்சர்னு போட்டு வந்ததுனால. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாபுதுரை. நான் அந்த 2022 குரூப் 4 வந்துட்டு நான் வந்து கிளியர் பண்ணி விஏஓ போஸ்டிங் எடுத்துருக்கிறேன். குரூப் 4 படிக்கும்போது நான் இனிஷியல் டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து எந்த ஒரு கோச்சிங் போகல, வீட்டிலே தான் உட்காந்து படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2019 படிக்கிறேன். ஒரு 2022 ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்து எந்த ஒரு கோச்சிங் இல்லாமல் வீட்டிலே தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாக நிறையா வந்து டெஸ்ட் வந்து யூடியூப்லேயும் சரி மற்ற பிளாட்ஃபார்ம்லையும் சரி போடும்போது அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் குரூப் 4 டைமில். மேக்ஸ் படிக்கிறது மேக்ஸோட சோர்ஸ் ஸ்கூல் புக்கு தான். சிலபஸில் இருக்கிறது 6-10 வரைக்கும் இல்லை ஸ்கூல் புக்கை தான் படித்தேன். ஆரம்பத்தில் எனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்குற என்ன கிடையாது. ஃபஸ்ட்டு நான் 6th-10 வரைக்கும் இல்லை ஸ்கூல் புக்கில் என்ன சிலபஸில் கவர் ஆகுதோ அதை படித்தேன். எனக்கு மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு காலேஜ் படிக்கிறதுலேருந்து மேக்ஸ் பிடிக்குங்கிறதுனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெருசாக டிஃபிகல்ட்டாக இல்லை. எப்படின்னா யாராவது நடத்துகிறத பார்ப்பேன், அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். மெத்தடை மட்டும் பார்ப்பேன். மெத்தட் போடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவேன்னா, ஒரு டைமண்ட் ஒர்க்கு எடுத்துட்டிங்கன்னா அதிலே பல மெத்தட் இருக்கும். நான் நோட் எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 2 போட்டு வச்சுருவேன். ஒரு 20-25 மெத்தட் வந்துட்டு மெத்தட் 1, மெத்தட் 2 போட்டு வச்சதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் வந்து நிறையா கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மெத்தடில் என்ன வருதுன்னு, அந்த மெத்தடோட என்ன எப்படி எழுதியிருக்காங்க அதை மட்டும் பார்ப்பேன். அந்த டைமில் வந்து மாதிரி ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டேன். ஸ்கூல் புக்கில் இருக்க சிலபஸில் இருக்க மேக்ஸை மட்டும் போட்டு போட்டு பார்க்குறேன், ஆனால் அது மட்டும் போதலை. 25-25 மார்க் வாங்கினா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் குறையுது அங்கே அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுதுன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின், ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல கெட்ட கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் அப்புறம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கும். அது நீங்கள் பார்க்காம போயிருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதில் 25 மார்க் வாங்கியிருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்கூல் புக்கில் மேக்ஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு உங்களால் ஒரு 25-20 கொஸ்டின் கிட்டத்தட்ட அடிக்க முடியும். மீதி 5 கொஸ்டின் நீங்கள் 25-25 அடிக்கணும்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தே ஆகணும். அது மேக்ஸ் முக்கியமாக பார்த்தே ஆகணும். மேக்ஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 25-25 அடிக்கணும்னா நீங்கள் வந்துட்டு மேக்ஸை வந்துட்டு எப்படின்னா, அது ஒரு டெய்லி உங்களை வந்து மேக்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மேக்ஸை வந்துட்டு விட்டுறக்கூடாது. மேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 3 ஹவர்ஸ் டைமில் வந்துட்டு நீங்கள் 25-க்கு மேக்ஸ் போட பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் எப்படி எயின் பண்ணி வச்சிருந்தேன்னா மேக்ஸ் வந்து 30 நிமிஷத்தில் போடணும், அப்படி தான் என்னோடய டைம் மேனேஜ் பண்ணியிருந்தேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 நிமிஷத்தில் வந்துட்டு நானே ஒரு ரேண்டமாக ஒரு கொஸ்டின் எடுத்து ஒரு 10-25 கொஸ்டின் எடுத்து அதை 30 நிமிஷத்தில் போகிறோம்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை டெய்லி ப்ரிப்பரேஷனில் எப்போதுமே மேக்ஸ் இருக்கும். ஒரு நாள் கூட வந்துட்டு நான் மேக்ஸை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் இப்போ வரைக்கும் குரூப் 1 படிக்கிறது வரைக்கும் மேக்ஸை வந்துட்டு இது வரைக்கும் எடுக்காமல் நான் இருந்ததே கிடையாது. மேக்ஸ் வந்துட்டு டெய்லியும் ஒரு நாள் கேப் விட்டால் கூட உங்களோட அந்த ஸ்லோனஸ் குறைஞ்சிரும், போடுற ஸ்பீடோ எல்லாமே குறைஞ்சிரும். அதனால் டெய்லியும் உங்கள் விஷயத்தில் மேக்ஸ் போடணும். அந்த மேக்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா எல்லாருக்கும் தூக்கம் வர டைம் அந்த மதியம் சாப்பிட்டு 2-4 அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி சளிப்பாக இருக்கிறதுனால கரெக்டாக அந்த சாப்பிட்டு 2-4 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் மேக்ஸ் போட்டு தான் பார்த்துட்ருப்பேன். நான் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு எப்படின்னா, எனக்கு ஸ்கூல்லே ஒரு நல்ல ஸ்டாஃப் ஒருத்தவங்க டென்த்து படிக்கும்போது சொல்லியிருந்தாங்க, என்னென்னா ஷார்ட்கட்டை நம்பாதீங்க, உங்களுக்கு ஃபுல் மெத்தட் தான் வேணும், ஷார்ட்கட்னு சொல்லித் தர மாட்டாங்க. எனக்கு அந்த விஷயம் மைண்டில் ஏறிக்கிட்டு இருந்தது. அப்போ நான் எது பார்த்தாலும், ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போதே பார்த்துருக்கேன், எந்த ஷார்ட்கட்டும் அங்கே திடீர்னு நம்பர் எதாவது மாற்றிக்கிட்டுருவாங்க, அதே ஷார்ட்கட்டில் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதி தப்ப வந்துட்டு வந்துருவோம். அதனால் எந்த மேக்ஸ் போட்டாலும் முதல்ல ஒரிஜினல் மெத்தட் பாருங்கள். நான் வந்து பர்சனலாக நம்பினது என்னென்னா ஒரிஜினல் மெத்தட் தான் வேணும். அதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் நிறையா காலேஜ் படிக்கிற டைம்லேயும் நிறையா ஓரளவுக்கு அனுபவப்பட்டுருக்குறேன். ஷார்ட்கட்டை நம்பி போயிட்டு அந்த மார்க் வராதான் போயிருந்தால ஒரிஜினல் மெத்தட் என்னவோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை வந்துட்டு சீக்கிரம் போடணும்னு சொல்லி அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். அந்தமாரி பண்ணி பண்ணி தான் வந்து இது பண்ணுறது. ஷார்ட்கட் வீடியோ வந்துட்டு ரியலாகவே நான் ஷார்ட்கட் வீடியோ எந்த வீடியோ நான் பார்த்ததும் கிடையாது. எப்படின்னா ஷார்ட்கட் வீடியோன்னா ஒரு மேக்ஸை பார்க்க மாட்டேன், ஒரு கியூப் ரூட்டை எப்படி கொண்டு வர்றது, ஒரு ஸ்கொயர் ரூட்டை எப்படி கொண்டு வர்றது, அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம மேக்ஸுக்கு இடையில ஒரு பெரிய நம்பரை வந்து சீக்கிரம் எப்படி கியூப் ரூட்டை கொண்டு வருது அதை வேணால் நீங்கள் வேணால் ஷார்ட்கட்டாக பார்த்துக்கணும். தவிர ஒரு ஒரிஜினல் மெத்தட் வந்து ஷார்ட்கட்டில் இது எடுத்து ஆப்ஷன் எடுத்து இதுலேருந்து இதை போடுங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு எல்லா கணக்குக்கும் அது இப்படி வராது. அதையும் நம்பி நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல் மெத்தட் பார்க்காம வெறும் ஷார்ட்கட் மட்டும் பார்த்துட்டுருக்கூடாது, எந்த அளவுக்கும் கை கொடுக்காது, எக்ஸாமில் காலாவரி விட்டுருங்க. ஏன்னா நானே என்னோடய குரூப் 4 எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் குரூப் 4 வந்துட்டு கொஞ்சம் இன்டர்
டைரக்டாக மெத்தடு எது கேட்டாங்களோ அதை மட்டும் தான் போடுற மாதிரி இருந்தது தவிர ஷார்ட்கட்டை நம்பி போனவங்க வந்து ஏமாற மாதிரி தான் இருந்துச்சு. நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5-6 கிட்டத்தட்ட வந்துட்டு என்னால் வந்துட்டு ஒரிஜினல் மெத்தடு போய் பார்த்து என்னால் அதில் வந்து நீ டைரெக்டாக போட முடியல. ஏன்னா வந்து ஒரிஜினல் மெத்தடு நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு என்னால் போட முடியுங்கிறது மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டை நம்பி தப்பாக தான் கணக்கு பண்ணிட்டு வருவீங்க. தவிர போன வருஷம் குரூப் 4 வந்த எல்லாருமே அதை தப்பு தான் பண்ணாங்க. ஷார்ட்கட்டை நம்பி தான் எனக்கு மேக்ஸ் வரலாம்னு சொல்லும்போது நான் ஓரளவுக்கு ஒரிஜினல் மெத்தடை பார்த்துட்டு போனதால் தான் என்னால் ஒரு 18-19 கொஸ்டின் கிட்டத்தட்ட வந்து ரைட் ஆக முடிஞ்சது. ஒரு 25 எடுக்கல முடியினாலும் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு 18-19 கொஸ்டின் கிட்டத்தட்ட ரைட் ஆக முடிஞ்சது. அதுக்கு வந்துட்டு ஒரிஜினல் மெத்தட் தெரிஞ்சது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மேக்ஸில் 25-25 எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க மெட்டீரியலில் இருக்கிற மேக்ஸையோ வெளில வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸை பார்த்துருங்க. டெய்லி உங்கள் பிளானில் வந்து மேக்ஸ் இருக்கணும். ஷார்ட்கட்டை வந்து உள்ளே கொண்டு வராதிங்க. ஃபுல் மெத்தடு என்ன பார்க்கணுமோ அதை மட்டும் பாருங்கள். கேப் விடாதீங்க படிக்க வந்து மேக்ஸ் போடும்போது அந்த கேப் விடாதீங்க. டெய்லி டச்சிலே இருக்கணும் உங்களுக்கு. ஒரு நாள் கேப் போட்டால் கூட அந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வராது. அந்தமாரி இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போடும்போது வந்துட்டு கொஞ்சம் நிறைய டைம் எடுத்தே போடுவீங்க. மேக்ஸ் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு கணக்கை ரொம்ப லேட்டாக கூட போடலாம். அதுமாதிரி போடலாம். நீங்கள் ஆனால் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 3 hours தான் டைம் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் 200 கொஸ்டின் எழுதணும். அதில் 25 கொஸ்டின் கிட்டத்தட்ட மேக்ஸ் போடுங்கிறதுனால ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவோ இல்லை வந்து மற்ற டெஸ்ட் இதில் மாதிரி நீங்களே வந்துட்டு ஒரு மேக்ஸ் எடுத்து ஒரு 25 கொஸ்டின் எடுத்து தனியாக ஒரு பேப்பரில் இது எடுத்து அந்த கொஸ்டின் வந்து 25 கொஸ்டின் வேணால் 30 நிமிஷத்தில் போட முடியுதா 35 நிமிஷத்தில் போட முடியாது உங்களே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிங்க. அது வந்துட்டு உங்களால் ஒரு 25 கொஸ்டின் வந்துட்டு 45 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகுதுன்னா அதை எப்படி குறைக்கலான்னு பார்க்கணும். அது எப்படி குறைக்கலான்னு நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண தான் குறைக்க முடியும். ஒரு கணக்கை மட்டும் படிக்கிறது மட்டும் கிடையாது. எப்போல்லாம் எந்த அளவுக்கு வேகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் குறைக்க முடியும். ஆரம்பத்தில் நான் வந்துட்டு 25 கொஸ்டின் போகிறதுக்கு எனக்கு ஒரு 50 நிமிஷம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த 45 நிமிஷம் அதுக்கப்புறம் 35 நிமிஷம் கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து குரூப் 4 போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்தில் நான் வந்து 25 கணக்கு போட்டேன். அந்தமாரி தான் வந்தது. தவிர அதனால் வந்துட்டு நீங்கள் டெய்லியும் மேக்ஸு 25-25 வாங்கன்னா உங்களை ஒரே விஷயம் என்னென்னா டெய்லியும் மேக்ஸ் உங்கள் பிளானில் இருக்கணும். ஒரு நாள் கூட கேப் விடாமல் நீங்கள் அதேமாரி ஸ்கூல் புக்கில் வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா உங்களால் மேக்ஸ் 25-25 கண்டிப்பாக வாங்க முடியும். பிகினர்ஸ் தப்புன்ற தப்புன்னா நான் பண்ணின தப்பு என்னென்னா ஸ்கூல் புக்கில் படிக்காமல் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் போடுற விஷயத்தை பார்த்தது. அதில் ஒரிஜினல் மெத்தடே தெரிஞ்சிக்காமல் ஷார்ட்கட்டை வச்சு பார்த்தது. ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ ஆரம்பத்தில் பார்க்காம இருந்தது. இதுமாரி மேக்ஸ்லலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும்னு யாரும் சொல்லும்போது பார்க்காம இருந்தது. கொஞ்சம் பொறுமையாக எப்படி சொல்கிறது, சில பேர் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தப்பு பண்ணுவாங்க. மைண்டை ஒரு ஒருநிலைப்படுத்தாமல் ஒரு மல்டிப்ளிகேஷன்லையோ ஒரு டிவிஷன்லேயோ வந்துட்டு சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க. அவசரப்படாமல் ஆரம்பத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த எக்ஸாம் கிடையாது, ப்ராக்டிஸ் தான் பண்ணுங்க. தவிர மெத்தடெல்லாம் கரெக்டாக போடுவீங்க. மெத்தடு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக போட்டுருவீங்க. வந்து ஆன்சர் மட்டும் தப்பு பண்ணிடுவீங்க. எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு டிவிஷன்லேயோ ஒரு மல்டிப்ளிகேஷன்லேயோ ஒரு கூட்டல் கழித்தல் கணக்குலேயோ வந்துட்டு தப்பு பண்ணி நீங்கள் வந்துட்டு சின்னதாக மாறிடுவீங்க. 4000 வர ஆன்சரை 3000 போடுவீங்க, 3000-2000 போடுவீங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட அஜாக்கிரதையால் வர்ற விஷயந்தான். அதை வந்துட்டு எப்படி கேர் பொறுமையாக போடலாம். எடுத்தவொடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா 20 போட 19 போட தெரியாது. ஒன்று தெரியும் மாதிரியும் பார்த்தீங்கன்னா மேக்ஸை வந்துட்டு போடும்போது நீங்கள் வந்துட்டு போடுற விஷயம் பொறுமையாக போடுங்க. நீங்கள் போடுற கூட்டல் கழித்தல் கணக்கு கூட சின்ன ஒரு விஷயத்துக்கு மைனஸ் விஷயத்தை கூட வரக்கூடாது. அதனால் பொறுமையாக எடுத்து போடுங்க, அவசரம் போடாமல். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால ஆரம்பத்தில் உங்களுக்கு மேக்ஸ் வந்து பொறுமையாக வந்தால் கூட நீங்கள் கடைசியில் இந்தமாரி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே வர ஆரம்பிச்சிடும். நான் பண்ணினது என்னென்னா ஸ்மார்ட்டாக பண்ணணும்னு எது நினைக்கல. நான் அதை கொஞ்சம் ஸ்பீடாக போடணும், அதை கரெக்டாகவே போடணும்னு நினைக்கும்போது வேறு வழி இல்லாமல் மேக்ஸை வந்துட்டு கண்ணால் பார்த்துட்டு இந்த கணக்கு இப்படி தான் இந்த கணக்கு இப்படி தான் போகாமல் தெரிஞ்ச கணக்காகவே இருந்தாலும் அந்த கணக்குக்கு உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலுமே நான் அந்த கணக்கை மெத்தடோட வழியாக போட்டு பார்ப்பேன். அப்போ வந்து எனக்கு வந்து கேஷில் மிஸ்டேக் வராது. என்னென்னா சில கணக்கை நான் வந்து அனுபவப்பட்டது என்னென்னா வந்துட்டு சில கணக்கை வந்துட்டு படிக்கும் போதே அந்த கணக்கை நான் வந்துட்டு ஒரு 20 போட்டு பார்த்துருவேன். ஸ்கூல் புக்கை பார்த்து அந்த கணக்கு அப்படியே வரும். ஆனால் அந்த கணக்குக்கு ஆன்சர் என்னன்னு கூட எனக்கு மனப்படம் ஞாபகம் இருக்கும். அதை வந்துட்டு நான் வந்துட்டு அதேமாதிரியே சில டெஸ்ட்டில் வந்து நான் இம்ப்ரூவ் அப்படியே வந்து மேக்ஸ் போடாமல் இது இதான் ஆன்சர்னு போட்டு வந்ததுனால சில விஷயத்தில் வந்து கொஷின் வந்து மாறிக்கிட்டதுனால நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து முடிவு பண்ணேன், உனக்கு தெரிஞ்ச கணக்காகவே இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் மெத்தடு படி அதை போட்டு பார்க்கணும். ஸ்மார்ட்டாக படிக்கணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக படிக்கணுங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது தவிர வந்துட்டு அதில் ஒரு ஸ்மார்ட்டும் கிடையாது. டெய்லியும் பண்ணுங்க. மாதம் ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா 2 கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க. கண்டினியூஸாக மேக்ஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா முன்னே போட்ட டைமோடு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கு ஷார்ட்கட்டு அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வந்துட்டு
அந்த மேக்ஸோட இது இருக்குது.